வணக்கம் நண்பர்களே, சாகா ஐஏஎஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொலியில் நம்ம இந்திய ஆறுகள் பற்றியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆறுகளில் இமயமலையில் தோன்றும் ஆறுகள் பற்றியான செய்திகளை நம்ம வந்து விரிவாக பார்த்தோம். இதில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஆறுகளில் தீபகற்ப இந்தியாவில் ஓடுற ஆறுகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த முதல் பாட்டு வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஆறுகள் அப்படின்னா நம்ம பொதுவாக இமயமலை ஆறுகள், தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஓடுற ஆறுகள் ஆறுகளை ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து இமயமலையில் உற்பத்தி ஆறு ஆறுகள், சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா அது எல்லாமே. இன்னொன்று வந்து தீபகற்ப ஆறுகள், நர்மதை, தபதி, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே. ஸோ இந்த தீபகற்ப இந்திய ஆறுகள் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆறுகள் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள், இதை தான் தீபகற்ப ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். பெரும்பாலான ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் உற்பத்தி ஆகுது. இவை பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ நீரினுடைய மலைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் இது வந்து மாறுபடுது. நீரினுடைய மலைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் இது வந்து மாறுபடுது. இந்த ஆறுகள் செங்குத்து சரிவுடன் கூடிய பள்ளைத்தாக்கு வழியாக பாய்கிறது. அப்போ அங்கே வற்றும் ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சாதான் தண்ணி அப்படின்றது. அங்கே பார்த்தீங்கன்னா இமயமலையில் தோன்றும் ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அங்கே எப்போவுமே தண்ணீர் வந்து வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே நீரின் அளவு வந்து மழைப்பொழிவிற்கு ஏற்றாற்போல் மாறுகிறது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ஆறுகள் எல்லாமே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அந்த மாஹி, நர்மதை, தபதி இந்த மூணுமே நமக்கு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். அதே மாதிரி இங்கே மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். இது எல்லாம் வங்காள விரிகுடால கலக்கும். இது எல்லாம் நமக்கு பார்த்தீங்கன்னா எங்கே கலக்கும்? இது எல்லாமே அரபிக்கடலில் கலக்கக்கூடிய ஆறுகள். ஸோ வாங்க நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம சொன்னது தான் பாயும் திசையின் அடிப்படையில் அவை வந்து கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள், மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் என இரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இல்லையா? ஸோ இங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே நமக்கு வந்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஸோ இதே இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இங்கே இருக்குது மாஹி, அதே மாதிரி நர்மதை, தபதி இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றையாக நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஆறுகளையாக நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். ஸோ கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாநதி பற்றி பார்க்க போகிறோம். மகாநதி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாவட்டத்தில் சிகா அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில், சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் சிகாவிற்கு அருகில் உற்பத்தி ஆகிறது மகாநதி. மகா சிகா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சத்தீஸ்கர் மாநிலம் பெரும்பாலான பகுதிகள் ஒடிசா மாநிலத்தில் இருக்குது. ஒடிசா மாநிலம் வழியாக பாஞ்சி கடைசியாக நமக்கு வந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கும். இதோடைய மொத்த நீளம் 851 கிலோமீட்டர். இதோடைய மொத்த நீளம் 851 கிலோமீட்டர். முக்கிய துணை ஆறுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சினாத், டலன். முக்கிய துணை ஆறுகள் சினாத், டலன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தூர், சித்ரட்லா, கெங்குட்டி மற்றும் நன். இதெல்லாம் இதோடைய முக்கிய துணை ஆறுகளாக இருக்குது. இந்த துணை ஆறுகள்லாம் முக்கியம் பார்த்து வச்சுக்கோங்க, கேள்வியில் கேட்பாங்க. மகாநதி பல கிளை ஆறுகளாக பிரிந்து டெல்டாவை உருவாக்குகிறது. கடைசியாக வங்காள விரிகுடால கலக்குது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோதாவரி. ஸோ கோதாவரி பற்றி பார்க்க போகிறோம். கோதாவரி மேப்பில் எங்கே இருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மேப்பில் நமக்கு வந்து கோதாவரி எங்கே இருக்குதான் இந்த இடத்துல இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து கோதாவரி. இதோடைய அந்த துணை ஆறு ஒன்று பேன்கங்கா, இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கோதாவரி இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதுதான் கோதாவரி. ஓகேவா? ஸோ வாங்க நம்ம கோதாவரியை பற்றி பார்க்கலாம். ஸோ தீபகற்ப இந்தியாவில் மிக நீளமான ஆறு இந்த கோதாவரி. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோடைய நீளம் வந்து 1465 கிலோமீட்டர். இது எங்கே உற்பத்தி ஆகுது அப்படின்ற நமக்கு தெரியணும். மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இது வந்து உற்பத்தி ஆகுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பெரும்பாலான தீபகற்ப இந்திய ஆறுகள் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம். இதை விருத்த கங்கா அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன சொல்கிறோம்? விருத்த கங்கா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோடைய மொத்த வடிநில பரப்பளவு 3.13 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதுதான் கோதாவரி. அடுத்தது இந்த கோதாவரி கடைசியாக ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் வந்து கலக்குது. ஆந்திர பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்குது. இதோடைய முக்கிய துணையாறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே முக்கியமானது. பூர்ணா, பேன்கங்கா, பிரணீதா, இந்திராவதி, தால் மற்றும் சாலாமி.
ராஜமுந்திரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு அருகில இது வந்து பாத்தீங்கன்னா கௌதமி மற்றும் வசிஷ்டா. ஓகே, கௌதமி மற்றும் வசிஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவுகளாக பிரிஞ்சு டெல்டாவை உருவாக்குது. கோதாவரி டெல்டா பகுதியில தான் இந்த கொல்லேறு அப்படின்ற லேக் இருக்குது. ஓகேவா, ஸோ கொல்லேறு லேக், கொல்லேறு ஏரி, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோதாவரி டெல்டா பகுதியில தான் இருக்குது. இந்த கொல்லேறு லேக் வந்து ஒரு நன்னீர் ஏரி, அதான் நமக்கு இங்க வந்து முக்கியமான விஷயம். இந்த கொல்லேறு லேக் ஒரு நன்னீர் ஏரி. அடுத்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, தீபகற்ப ஆறுகளில் இரண்டாவது பெரிய நதி எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணா நதி தான். உற்பத்தியாகும் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ எங்க இருக்குது மேப்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த இடத்துல இருக்குது கிருஷ்ணா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்தே உற்பத்தி ஆகி வருது. ஓகேவா, ஸோ இது வந்து இதான் நமக்கு வந்து கிருஷ்ணா. ஓகே, ஸோ இந்த கிருஷ்ணா ரிவரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ தீபகற்ப ஆறுகள்லேயே ரெண்டாவது பெரிய நதி, உற்பத்தி ஆகும் இடம் மகாராஷ்டிரா மாநிலத்தில், மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர், மகாபலேஸ்வர் அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது. இதோடைய மொத்த நீளம் 1400 கிலோமீட்டர், வடிகால் பரப்பு பார்த்தீங்கன்னா 2.58 லட்சம் கிலோமீட்டர். மகாபலேஸ்வர் அப்படின்ற பகுதியில் உற்பத்தி ஆகுது, வடிகால் பரப்பு 2.58 லட்சம் கிலோமீட்டர், இதோட நீளம் பார்த்தீங்கன்னா 1400 கிலோமீட்டர். இதோட முக்கிய துணை ஆறுகள் என்னலாம் பார்த்தீங்கன்னா கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் படவாறு, இதெல்லாம் இதோடைய முக்கிய துணை ஆறுகள். ஓகேவா, ஸோ கொய்னா, பீமா, முசி, துங்கபத்ரா மற்றும் படவாறு, இதெல்லாம் இதோடைய முக்கிய துணை ஆறுகள். கடைசியாக இது ஆந்திர பிரதேசம் வழியாக பாஞ்சி ஹம்சலா தேவி அப்படின்ற இடத்துல வங்காள வரிகுடால கலக்குது. ஓகேவா, இது ஃபைனலாக எங்கே பாயுது, ஆந்திர பிரதேசம் வழியாக வந்து மகாராஷ்டிராவில் ஆரம்பித்து ஆந்திர பிரதேசம் வழியாக வந்து பாஞ்சி இங்க வந்து நமக்கு என்ன என்ன ஹம்சலா தேவி அப்படின்ற இடத்துல வழியா நமக்கு எங்க வங்காள விரிகுடால கலக்குது. ஓகேவா, ஸோ கொல்லேறு ஏரி இதை பார்த்துக்கோங்க, கோதாவரி. ஓகேவா, ஸோ இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது கோதாவரியில் கொல்லேறு ஏரி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி பற்றி பார்க்க போறோம். ஸோ காவிரி இது உற்பத்தி ஆகும் இடம் பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தில் குடகு மலையில தலை காவிரி அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுது, ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே கேள்விகளில் கேட்டிருக்காங்க, குடகு மலையில தலை காவிரியில உற்பத்தி ஆகுது, மொத்த நீளம் 800 கிலோமீட்டர். இது வந்து தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது, தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. கர்நாடகாவில் இது வந்து ரெண்டா பிரிஞ்சு ஒன்று சிவசமுத்திரம், இன்னொன்று ஸ்ரீரங்கப்பட்டினம் அப்படின்ற புனித ஆற்று தீவுகளை வந்து உருவாக்குது. கர்நாடகாவில் ரெண்டா பிரிஞ்சு சிவசமுத்திரம் மற்றும் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித ஆற்று தீவுகளை இது வந்து உருவாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே என்றாகுது, தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தது குறுகலான மலை இடுக்கு வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஓகேவா, ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கே ஆரம்பிக்குது, இது வந்து பார்த்து நமக்கு வந்து கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகுறது இங்கே காவிரி இருக்குது, கர்நாடகா ஸ்டார்ட் ஆகி கர்நாடகாவில் தலை காவிரி அப்படின்ற இடத்துல ஆரம்பித்து அப்படி வந்து காவிரி இங்கே வந்து பாயுது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ என்டர் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருக்குது, இதில் இது ஒரு நோட்டபிள் பாயிண்ட்டு, தமிழ்நாட்டில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி வந்து உருவாக்குது. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளி வழியாக தான் வருது, திருச்சிராப்பள்ளியில் ஸ்ரீரங்கம் அருகே கொள்ளிடம் மற்றும் காவிரி என ரெண்டு பிரிவுகளாக பிரியுது. ஓகேவா, இது வந்து கொள்ளிடம் மற்றும் காவிரி அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவுகளாக இது வந்து பிரியுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறுதியில் பூம்புகார் அப்படின்ற இடத்துல கடலில் கலக்குது, இதுதான் காவிரி பற்றியானது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேற்கு நோக்கி பாயுமார்கள், முதலாவது நம்ம பார்க்குறது வந்து நர்மதை, இது எங்கே உற்பத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இதே மாதிரி தான் நமக்கு வந்து தபதி, தபதியும் நமக்கு வந்து மத்திய பிரதேசம், ரெண்டுமே மத்திய பிரதேசத்தில்தான் உற்பத்தி ஆகுது. இது அமர்கண்டக் பீடபூமியில் உற்பத்தி ஆகுது, 1057 மீட்டர் உயரத்திலிருந்து இந்த நர்மதை ஆறு வந்து உற்பத்தி ஆகுது. இதோடைய மொத்த நீளம் 1312 கிலோமீட்டர், இதோடைய வடிகால் பரப்பு பார்த்தீங்கன்னா 98796 சதுர கிலோமீட்டர். நீண்ட கழிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடை வழியாக அரபிக்கடலில் கலக்குது. ஓகேவா, ஸோ இந்த நர்மதை ஆறு எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் மேப்பில் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு மறக்காது. ஸோ நர்மதை அப்படின்றது இங்கே தான் இருக்குது. ஓகேவா, ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து உற்பத்தி ஆகுது. ஓகே, ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்லேயே நீளமானது இந்த நர்மதை தான். ஓகேவா, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது நர்மதை. முதன்மை துணையாறுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான அல்லது முதன்மையான துணையாறுகள் பர்னா, ஹலூன், ஹரன், பஞ்சர், தூதி, சர்க்கார். ஓகேவா, அப்புறம் பார்த்தீங்கன்னா டவா, கோலார், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோடைய முக்கியமான துணையாறுகள். ஓகே, பர்னா, ஹலூன், ஹரன், பஞ்சர், தூதி, சர்க்கார்,
டவா கோலார் இதெல்லாம் இதோடைய முக்கியமான துணையாளர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளில் நீளமானது ஏற்கனவே கேட்டிருக்காங்க, என்னது நர்மதை. அடுத்து பார்த்தீங்கன்னா தபதி, அது பக்கத்துலேயே இருக்குது. ஸோ மேப்பில் வந்து பார்த்துக்கோங்க எங்கே இருக்குன்னு உங்களால் அடையாளம் காட்ட முடியுதா. ஸோ மேப்பில் நமக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ தபதி இல்லையா. ஸோ தபதி வந்து பார்த்தீங்கன்னா, தபதியை பற்றி அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ தபதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தீபகற்ப இந்தியாவில் முக்கியமான ஆறுகளில் ஒன்று. எங்கே உற்பத்தி ஆகுது? மத்திய பிரதேசம் பெட்டூல் மாவட்டம். ஓகேவா, பெட்டூல் மாவட்டத்தில் உற்பத்தி ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அமர்கண்டக் அங்கே உற்பத்தி ஆகுது. பெட்டூல் முல்தாய் அப்படின்ற இடத்துல கடல் மட்டத்திலேருந்து 752 மீட்டர் உயரத்தில் தான் இது வந்து உற்பத்தி ஆகுது. ஓகேவா, ஸோ கடல் மட்டத்திலிருந்து 752 மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது. இதோடைய மொத்த நீளம் 724 கிலோமீட்டர். வடிகால் பரப்பு 65,145 சதுர கிலோமீட்டர். காம்பே வளைகுடா வழியாக தான் இது வந்து கடலில் கலக்குது. ஃபைனலாக இதோடைய முக்கிய துணையாறுகள் வாகி, கோமை, அருணாவதி, அனார், நீசு, புரே, பஞ்சாரா மற்றும் போரி. ஓகே, என்னதான் வாகி, கோமை, அருணாவதி, அனார், நீசு, புரே, பஞ்சாரா மற்றும் போரி. நர்மதை, தபதி மற்றும் மாகி இந்த மூணு தான் நமக்கு வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள். ஓகேவா, அப்போ மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் எதெல்லாம் அப்படின்னு நமக்கு வந்து கேட்டாங்க அப்படின்னா, எதெல்லாம் இந்த நர்மதை, தபதி, மாகி இந்த மூன்று ஆறுகள் மட்டும்தான் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது. அதுலேயும் முக்கியமாக நமக்கு நீளமானது எதுன்னு கேட்டாங்கன்னா நர்மதை. ஓகேவா, நர்மதை மட்டும்தான் நமக்கு வந்து இதில் நீளமான ஒரு ஆறு. ஸோ இந்த விஷயங்களை நம்ம வந்து ஞாபகம் வச்சுட்டாலே போதுமானது. ஸோ இதோட இந்த பகுதியை முடியுது. ஸோ இதில் உங்களுக்கு பிரோஜனமாக வந்து கூட நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள் சந்தேகங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் நம்ம அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, அதாவது ஏற்கனவே தேர்வில் கேட்டிருக்காங்க இந்த பாட்டு படித்தா எக்ஸாமுக்கு வரும் அப்படின்றத நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.